இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட அன்பான வணக்கம். வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் கிச்சன் சேனல். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அப்போவே நான் உங்களுக்கு சொல்லியும் இருந்தேன், கறி தோசையும் கறி இட்லியும் இந்த மட்டன் சுக்கா வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரைனாலே நம்மளுக்கு வந்து தெரியும் கறி தோசை ரொம்ப ஃபேமஸ். எங்கள் வீட்டில் வந்து கறி இட்லி ரொம்ப ஃபேமஸ். அந்த இட்லியை வந்து இப்போ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். யூஸ்வலாக இட்லி தோசை பண்ணாலே அதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம என்ன வைப்போம், சாம்பார், சட்னி, ஆர் வந்து மட்டன் குழம்பு, இல்லைனா சிக்கன் குழம்பு. இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கறி தோசை கூட எல்லோரும் பண்ணியிருப்பாங்க, பட் கறி இட்லி வந்து ரொம்ப யூனிக், யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. மட்டன் சுக்கா வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு எக் எடுத்துக்கோங்க. எக் எடுத்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எக்கை வந்து பீட் பண்ணிக்கோங்க. தோசை மாவும் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ கல் வச்சு கறி தோசை பண்ணிடலாம். தோசை தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கல்லை வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்து குட்டி தோசையாக தான் சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் குட்டியாக ஊற்றுறேன். பட் உங்கள் விருப்பம் தான், எந்த சைஸ் வேணால் நம்ம வந்து ஃபுல் தவாவில் வந்து மொறுமுறுன்னு ஊற்றுறது இருந்தால் கூட நீங்கள் ஊற்றலாம். பட் ஆனால் ஸ்டஃப் பண்ணும்போது திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மிடலில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எக் ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுக்கா மசாலா வந்து தோசையில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் சின்ன தோசையாக இருக்கிறதுனால பாருங்கள் நல்லா ஈஸியாக வந்து திருப்பி போட முடியும். பெரிய தோசையாக இருந்தால் ஸ்டஃப் பண்ணதுனால நம்மளால் திருப்பி போட முடியாது. தோசையை திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டி வச்சு லேசாக அழுத்தம் கொடுக்கலாம். அப்போ வந்து நம்ம சுக்கா மசாலா ஈவனாக தோசையில் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இது கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்காக இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம மதுரை ஸ்பெஷல் சூப்பராக கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து கறி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெயால் கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ நான் வந்து அரைக்கரண்டி மாவு தான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து அரைக்கரண்டி மாவு மட்டும் எல்லா தட்டிலையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுக்கா மசாலாவை இந்த மாதிரி நடுவில், இட்லிக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து இன்னொரு அரைக்கரண்டி மாவு எடுத்து அது மேலே அந்த சுக்கா மசாலா மேலே படுற மாதிரி ஊற்றணும். நம்ம இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. டென் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்ம கறி இட்லி செம சூப்பராக வந்திருக்கு. நல்லா குண்டு குண்டாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் இட்லியை. கையில் ஒட்டவே இல்லைன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இட்லி தட்டில் நல்லெண்ணெய் சேர்த்ததுனால பாருங்கள் இட்லி எப்படி ஒட்டாமல் வருதுன்ட்டு. நான் தண்ணி வச்செல்லாம் எடுக்கலை. சில பேர் வந்து கிளாஸில் தண்ணி வச்சு எடுப்பீங்க. அப்படியெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணோன்னா அப்படிலாம் பண்ணவே தேவையில்லை. நம்ம குண்டு குண்டு கறி இட்லி ரெடி. நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். இது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வராங்க, இல்லைனா நீங்களே ஒரு சண்டேஸில் நல்லா ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒர்க் ஃப்ரம் கிச்சன் சேனல்.